உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, இந்த வாருங்கள் சோதிடம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியிலே மகர லக்னத்தை பத்தி நாம பார்க்க போறோம். ஆல்ரெடி மகர லக்னம் என்றாலே ஒரு மர்மமான லக்னம், நிறைய ஆய்வுகளை உள்ளடக்கியது, தியாகத்தினுடைய மொத்த உருவம், அதே மாதிரி பிரத்யருக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பது, தான் எதையுமே தனக்காக பின்பற்ற முடியாமல் போவது என்ற பல்வேறு விதமான இக்கட்டான சூழலில் இருக்கக்கூடிய ஒரு லக்னம். இந்த மகரம் என்பது வந்துங்க மிகப்பெரிய ஓசியன், அது ஒரு கடல். இந்த லக்னத்தில் எந்த கோள்களும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, சிவனேன்னு இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி யார்? சனீஸ்வரன். அந்த லக்னாதிபதி சனி அப்படிங்கிறது யார்? ஒரு விஷயத்தை இன்டெப்த்தாக ஸ்கேன் பண்ணுறது, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, அடுத்தவங்களுடைய குறைகளை கண்டுபிடிக்கிறது, குற்றங்களை கண்டுபிடிக்கிறது, இப்படியெல்லாம் நிறைய சொல்லியாச்சு. சொன்னதே திரும்ப திரும்பி சொன்னோம்னா ஒருத்தர் உடனே கமெண்ட்ஸ் போடுவார், அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு இவர் அப்படின்னு ஒருத்தர் போட்டார். அது மாதிரி அது நாம் இப்போ புதுசாக என்னத்தை ஆராய்ச்சி பண்ண போகிறோம், அதில் ஒரு கோல் எடுத்து போடணும். கூட்டு கிரக அமைப்பு நிகழ்ச்சியினுடைய தலைப்பே, ஒன்றுக்கு மேற்பட்ட பல கிரகங்கள் லக்னத்தில் இருந்தால் அந்த லக்னத்தை எவ்வாறு அது பாதிக்கும். பொதுவாக லக்னம் என்பது நம்மளுடைய உடலை இயக்குகிறது, உடல் என்பது சந்திரன் இயங்குகிறது. தம்பி காலையில் எந்திரி 6 மணிக்கெலாம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா லக்னம். உடனே அந்த உடம்பு வந்து ராசி அதை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அலாரம் வச்சு எந்திரிச்சு காலையில் 6 மணிக்கு டப்புனே எந்திரிச்சு போகிறது வந்து ராசி. இது ரெண்டு காம்பினேஷனை தெரிஞ்சுக்கணும். இந்த ராசியும் லக்னமும் ஒன்றா இருந்ததுன்னா அந்த திட்டமும் செயலும் ஒன்றா இருக்கும்னு சொல்லப்படுது. அப்போ சில நேரங்களில் என்ன ஆகிடுது, மகர லக்னத்திலேயே சந்திரன் இருந்தால் மகர லக்னம் மகர ராசி, சில நேரங்கள் இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடியது சில நேரத்தில் இருக்காது. இந்த சந்திரன் என்ன செய்யும், சோம்பேறித்தனமாக மாறிடும். லக்னம் தான் சொல்லுதில்ல இதை போய் உடனே செய் அப்படின்னு, அந்த கண்டினியூட்டி இல்லாமல் பண்ணிவிடும் அந்த சந்திரன். அதனால் எந்த பிளானட்டும் லக்னத்தில் இல்லாமல் இருக்கும்பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ மகர லக்னம் மகர ராசின்னு வரும்பொழுது சில விஷயங்களை வந்து உங்களால் பர்ஃபெக்டாகவும் சரியாகவும் செய்ய முடியாமல் போயிடுது. ஏன்? சந்திரன் என்பது சிதறக்கூடிய அமைப்புடையது, சலனம். அது யாருடைய வீட்டில் இருக்குது? சனியனுடைய வீட்டில். ஒரு குரு வீட்டில் இருந்தால் தனுசு லக்னத்துக்கு நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன், அதில் பாருங்கள், சந்திரன் லக்னத்தில் இருந்தால் தப்பு இல்லைன்னு சொன்னோம். ஏன் சார் எட்டுக்குடையவனில் அவர் ஏன் அங்கே இருந்தால் நான் தப்பு இல்லைங்கிறீங்க? அவருடைய நல்ல நட்பு வீடு, பிரச்சனையே இல்லை. இந்த சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னம் உங்களுடைய ராசியில் இருந்தால் அது சமமான வீடு தான். சூரியன் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய ராசிக்கு பகை. அதே மாதிரி செவ்வாய் உச்சம், சனி வந்து உங்கள் லக்னத்தில் வந்து ஆட்சி, குரு அப்படிங்கிறது வந்து நீசமாக இருக்கும். அந்த ராகு கேது சுக்கரன் இதெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆக சந்திரன் நட்பாக இருந்தாலும் என்னவாயிடுது, சனியினுடைய வீட்டில் இருக்கும்போது அது செயல் கூட இந்த லக்னம் சேரும்போது குழப்பம் ஆயிடுது. சரி, அந்த இடத்துல ராகு இருந்ததுன்னா சந்திரன் பிளஸ் ராகு, அந்த ராகுனுடைய திசை நடக்கும், உத்தராடத்தில் பிறந்தீங்கன்னா வரும். அந்த காலங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னம் மகர ராசி ராகு லக்னத்திலிருந்து திசையை நடக்கும்பொழுது திருமண விஷயத்தில் என்னவாயிடுது, இந்த ராகுனுடைய திசை 7ஆம் இடத்தில் கேது, வேறு இனத்தை சார்ந்த அல்லது வேறு மொழி பேசக்கூடிய பெண்ணை காதல் திருமணம் செய்வது, இதெல்லாம் ப்ரிடிக்ஷன்ஸில் சொல்கிறேன், அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த லக்னத்தில் ராகு சந்திரன் இருக்கும்பொழுது செயல்களை வந்து என்னாகும், ரிவர்ஸில் திருப்பி விடும். ஒரே மாதிரி நேர்கோட்டில் ஒரே மாதிரி சென்று ஒரே மாதிரி வெற்றியே அவர் பெற முடியாது, ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களில் ஈடுபட வச்சிடும். மகர லக்னத்தில் ராகும் சந்திரனும் சேர்ந்திருந்தால், அந்த இடத்துல குரு இருந்தால், குரு நேசம்தான் இருந்தாலும் சந்திரனுக்கும் ராகுக்கும் இடையில் குரு வரும்பொழுது ஒரு நல்ல காம்பினேஷன், பெரிய தவறொன்றும் இல்லை. அதே லக்னத்தில் ராகு சனி சந்திரன் இந்த 3 பிளானட் சேர்ந்துருந்ததுன்னா இந்த காம்பினேஷன்ஸ் அவ்வளோ சரியான காம்பினேஷன் கிடையாது. ஏன்? நாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள், மனைவி, திருமண வாழ்க்கை, அதே கம்யூனிகேஷன்ஸ், எடுக்கக்கூடிய முடிவுகள் இதெல்லாம் தடுமாறும். சார் லக்னாதிபதியே லக்னத்திலிருந்து நல்லது தானே செய்யும். சார் லக்னாதிபதி சனி லக்னத்தில் இருக்கலாம், ராகு கூட சேர்ந்து இருக்கக்கூடாது, அது கூட கூட சந்திரனும் சேரக்கூடாது, இதுதான் வேற காம்பினேஷன் மாறி இருக்கலாம். அதே இப்போ லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் உச்சம், மகர லக்னத்தில் 4 குடையவன், இடந்தடம் வீடு வாகனங்கள் இது எல்லாமே வந்து பெறுவதற்குண்டான அமைப்பு. சரிங்க, அந்த சூரியன் லக்னத்தில் இருந்துன்னா எப்படி இருக்கும், நல்ல கேள்விதான்.
எட்டுக்குடையவனே லக்னத்தில். சரி, இந்த ரெண்டாம் பாவாதிபதி சனியும் எட்டுக்குடைய சூரியனும் சேர்ந்து லக்னத்துல இருந்தா எப்படி இருக்கும்? கொடுக்கல் வாங்கல் டோட்டலா அவுட். வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாது. குடும்பம் அமைவதில் கவனம் தேவை. ராகு சூரியன் சனி சேர்க்கை லக்னத்துல, அது சந்திரனோட சேர்ந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ஜாதகங்கள், அது வந்து இந்த திருமண வாழ்க்கை, குடும்ப அமைப்பு இதெல்லாம் அமையறதுல இது. நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோ ஆலயம் அப்படிங்கக்கூடிய டிவியில நான் உங்களுக்கு போடுறேன். அதாவது திருமணம் ஆகுவதற்கு தாமதமாகக்கூடிய அமைப்புடைய ஜாதக கிரக நிலைகள் என்ன, 12 லக்னத்துக்கு போடுறேன் பாருங்க. ஆக இந்த லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை எட்டுக்குடையவனே லக்னத்தில், தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் அந்த திசா புத்தி காலங்களில் கொண்டு வந்து சேர்த்துரும். சந்திரன் சூரியனை சேர்ந்து லக்னத்தில் இருந்ததுன்னா, சந்திரன் சூரியன் சேர்ந்து லக்னத்தில் இருந்ததுன்னா ஏழுக்குடையவனே லக்னத்தில், ஒன்று விரும்பிய லவ் மேரேஜ் அல்லது தன் விருப்பத்துக்கு திருமணம், அதில் சில தடைகள். அதே செவ்வாய் இருந்தது அப்படின்னா சந்திரன் வந்து செவ்வாய் வந்து பாதகாதிபதினு எடுத்துக்காதீங்க. ஒரு விஷயத்தை தீவிரமாக அதை வந்து செஞ்சு முடிப்பார்னு எடுங்க. லக்னத்திலேயே செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கு, உங்களுக்கு ஆணித்தரமாக அடித்து பேசக்கூடிய அமைப்பு. எதுவாக இருந்தாலும் சரி, முடிவு எடுத்துட்டா பின்வாங்க மாட்டீங்க. அந்த மாதிரி பிடிப்பு வந்து சந்திரன்லாம் வேலை செய்யாது. இந்த செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் வேலை செய்யும். அதுக்கடுத்தது புதன். இது பாக்கியாதிபதியே புதன் லக்னத்தில் நல்ல தொழில்நுட்ப அறிவை பெற்று இருப்பார். கூடவே ஒரு செவ்வாய் இருந்துச்சுன்னா ஐடி ஃபீல்டு, இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் இன்ஜினியரிங் லைன், நல்ல ஒரு பொறியாளர். சுக்கரன் சேர்ந்து இருந்ததுன்னா தர்ம கர்மாதிபதி யோகம். 9 குடைய புதனும் 10 குடைய சுக்கரனும் சேர்ந்து லக்னத்தில் இருக்கு. ஜாதகர் வந்து எல்லா வகையிலையும் மேன்மை. உங்கள் லக்னத்துக்கு பாருங்கள், யோகாதிபதி சுக்கரன் ஒருவரே. உங்கள் லக்னத்துக்கு எதெல்லாம் நல்ல திசை, புதன் திசையும் சுக்கர திசையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சந்திர திசைங்கிறது மத்தியமத்துக்கும் கீழே தான் இருக்கும். செவ்வாய் திசை சூரிய திசை பாதகமாக இருக்கும், பெருசா நன்மை செய்யாது. குரு திசை வந்துட்டு நாட் பேட் இருந்தாலும் மகர லக்னத்துக்கு அது விரையாதிபதி. லக்னாதிபதி ஒன்றும் செய்யாது இருந்தாலும் அவனே உங்களுக்கு மார்காதிபதியாகவும் வர்றதுனால அவரையும் சரியான சஜஷன் கொடுக்கப்படலை. இப்போ மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை வரணும் அல்லது சுக்கர திசை வரணும், இது ரெண்டும் வந்ததுன்னா நம்பிக்கையோட காத்திருக்கலாம். நம்பிக்கையோட எல்லா விஷயங்களும் நீங்கள் எதிர்கொள்ளலாம், வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும். அதனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகர லக்னத்தில் சூரியன் இருக்கா எட்டுக்குடையவன், எட்டாம் இடம் என்றால் என்ன, தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள், நேர் பகையான பிளானட் இல்லையா. அது சனி சூரியன் ரெண்டு பேரும் லக்னத்தில் இருந்ததுன்னா தகப்பன் மகன் உறவு சிறப்பில்லை, சந்தான பிராப்திங்கிறது தாமதம். சனி சூரியன் சேர்க்கை சூரியனுடைய செயல் வேகத்தை சனி தடுக்கும். சூரியனுடைய மைந்தன் தான் சனி, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல சனி சூரியன் சேர்க்கை என்னவாயிடுது, சூரியனுடைய பராக்கிரமத்தை கூட வலிமையை கூட கெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுது. அதே சந்திரன் லக்னத்திலே இருந்தது அப்படின்னா மகர லக்னம் மகர ராசியில் பிறந்தவர்கள் முடிவுகள் எடுக்க முடியாமல் பல நேரங்களில் குழம்பி தவிக்கிறார்கள். அங்கே சனி ராகு சந்திரன் சேர்க்கை இருந்தால் யாரை பார்த்தாலும் அவங்களுடைய குற்றங்கள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட அவங்கள ஸ்கேன் பண்ணி எடுத்துருவாங்க. சனி சந்திரன் ராகு சேர்க்கை லக்னத்துக்கு. அதே மாதிரி சனி கேது சனி சந்திரன் சேர்க்கை, பல ஆராய்ச்சி படிப்புகள், மருத்துவத்துறை மருத்துவம் சார்ந்த படிப்பு இப்படியெல்லாம் வந்துட்டு ரிசர்ச் ஓரியன்டில் போவாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் அதை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. தாமதமாகத்தான் ஒரு செயல் செஞ்சு முடிப்பாங்க, எந்த ஒரு செயலும் உடனே செஞ்சு முடிக்க முடியாது. அதே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி சந்திரன் ராகு இந்த காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரக யுத்தம், கடுமையான அப்போசைட் பிளானட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும்பொழுது நமக்குன்னு ஒரு செயலை செய்ய விடாது. அந்த நல்ல திசா புத்தி அப்போ நடக்கணும். மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல சுக்கர திசை நடந்ததுன்னா நல்ல ராஜயோகம், புதன் திசை மிக நன்றாக இருக்கும். பாதகாதிபதியாகிய செவ்வாய் ஒரு பார்ட் கெடுதல், இன்னொரு பார்ட் ஓரளவுக்கு நன்மை. சனி அதே மாதிரி லக்னாதிபதி நின்ற இடத்தையும் அதனுடைய வாங்கின சாரத்தை வைத்து அது நம்ம தீர்மானிக்கணும். இப்படியெல்லாம் நேர்களே மகர லக்னத்தில் 9 கோள்கள், 9 கோள்களிலும் ஒவ்வொரு கோள்கள் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், எல்லாம் இணைஞ்சிருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்.
मगर लग्न मगर लग्न नक्षत्र मून नक्षत्र फर्स्ट नक्षत्र सूर्य नक्षत्र उत्तराडम சந்திரனுடைய நட்சத்திரம் அதுக்கு அடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரம் இதா சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் தப்பில்ல செவ்வாயுடைய நட்சத்திரம் பாதக அதிபதி இருந்தாலும் 11 குடையவன் 4 குடையவன் ஆனா அந்த அந்த உங்களுடைய லக்னத்துக்கு 8 குடைய சூரிய நட்சத்திரத்துல ஒரு கோள் இருந்தது அப்படினா அது நன்மை செய்யாது சரி எந்த கோள் நன்மை செய்யாது பொதுவா மகர லக்னத்துக்கு 8 குடையவன் சூரியன் சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே அங்க இருந்தது அப்படினா 8 பாவத்தினுடைய காரக தன்மையை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தியே தீரும் அதுல வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வீண் சண்டைகள் பேர் இழப்புகள் நஷ்டங்கள் எல்லாம் பண்ணும் அதே சந்திரனுடைய நட்சத்திரத்துல அட்டமாதிபதி 7 குடையவனுடைய சாரம் பெற்ற லக்னத்தில் இருந்தால் அது எப்படியாவது தேர்ட் பர்சன் மூலமாகவோ மனைவி அல்லது கணவன் அவங்கள சார்ந்த அது வந்து உங்க ஓரளவுக்கு அப்படியே அந்த திசையில சமாளிச்சிட்டு வந்திரலாம் அதுக்கு அடுத்து பாதகாதிபதியினுடைய சாரம் பெற்ற சந்திரன் அதாவது வந்து இப்ப 7 11 குடையவனுடைய நட்சத்திரத்துல ஒரு கோள் இருக்கு அப்படினா பாதகத்தை செய்ய கூடியது சர லக்னத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய் இது மாதிரி நாம எடுத்துக்கணும் ஒரு சனி திசை நடக்குது லக்னாதிபதியினுடைய திசை ஒரு புதன் திசை நடக்குது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் இப்போ நாம என்ன செய்வோம் லக்னத்துக்கு யோகத்தை செய்றவரே அவர்தானுங்க என்ன அட்டமாதிபதி சூரிய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குறைப்பாரு பாதகாதிபதி செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கனால அவருக்கு ஆப்போசிட்டான பிளானட்டினுடைய நட்சத்திரம் இருக்கனால அது கொஞ்சம் பலம் குறையும் ஏழு குடையவன் சந்திரன் ஸ்டார்ல இருக்கனால அது நன்மையே செய்யும் ஒட்டுமொத்தமாக புதன் திசை எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் அது ஓரளவுக்கு ஜாதகருடைய வாழ்வாதாரத்தை மேலே உயர்த்தும் அதுக்கடுத்து சுக்கிர திசை சுக்கிரன் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருந்தா நன்மையை செய்யும் சூரிய நட்சத்திரத்துல இருந்தா நன்மையை செய்யாது அதே மாதிரி செவ்வாய் நட்சத்திரத்துல இருந்தால் நன்மையும் தீமையும் கலந்தே செய்யும் ஆக எது எப்படி இருந்தாலும் மகர லக்னத்திற்கு சுக்கிரன் நன்மையை செய்யும் அப்ப சூரிய நட்சத்திரத்துல இருந்தாலும் நன்மையை செய்யுது எப்படிப்பட்ட நன்மை அந்த காலகட்டத்துல பொன் பொருள் ஆடை ஆபரணம் மண்மனை வாகனாதிபதி யோகங்கள் ஊர் சுத்துறது உலகம் சுத்துறது வருமானத்தை ஈட்டுறது தொழிலை டெவலப் பண்றது இன்க்ரீஸ் பண்றது மகர லக்னத்துக்கு சுக்கிர திசை பால்ய வயசுல வரணும் ஒரு 30-50 நல்ல பீரியட் நல்ல திருமணம் நல்ல பெண் குழந்தை அதே மாதிரி வந்துட்டு நல்ல வாகனம் வீடு எல்லாமே சொர்க்கம் தான் ஆக இந்த கோள்களை நாம எடுக்கும் பொழுது இதெல்லாம் பலன்கள் பிரெடிக்ஷன்ஸ் பார்க்கும் பொழுது நம்ம சொல்லும் போது எடுப்போம் கூட்டு கிரக அமைப்புகள் உங்க லக்னத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இருந்ததுன்னா உங்க லக்னத்தை வந்து அது சிறப்பாக்க விடாது செழிப்பாக்க விடாது லக்னம் என்றால் என்ன உங்களுடைய மைண்ட் எய்ம் டிரான்ஸ்ஃபார்மர் இங்கிருந்து தான் அந்த எனர்ஜி எல்லாமே உடம்புக்கு மூளையிலேருந்து எப்படி போகுது அது மாதிரி சிரசிலிருந்து அது மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான காரகத்துவமும் அங்கிருந்து தான் இயக்கப்படுகிறது லக்னம் தான் தீர்மானிக்கும் அந்த இடத்துல சனியும் சூரியனும் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் ஒரு ஆள் வேகமாக போகிறங்கும் ஒரு ஆள் இழுத்து பிடிக்கும் சனி செவ்வாயும் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு விதமான போராட்டகரமாக இருக்கும் சனி செவ்வாய் லக்னத்தில் சேர்ந்து இருக்கலாமா இருக்கக்கூடாது லக்னாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து இருக்கு லக்னத்தில் அந்த திசாபுத்தி நடந்ததுன்னா இன்னும் கெடுதல் ஜாஸ்தியாகும் அப்போ சனி செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜாதகத்தை எடுத்து என்ன திசாபுத்தி நடக்கிறதோ அதற்கு தக்கவாறு நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன் கிரகங்களை மாற்ற முடியாத நண்பர்களே கிரகங்கள் எல்லாம் அங்கங்கே அப்படியே இருக்கும் பிறக்கும்பொழுது ஃபோட்டோ பிடிச்சது தான் உங்கள் ஜாதகம் இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கனாக்கா அதுதான் வந்து கோச்சாரம் அந்த ஜனன காலத்தோடு இந்த கோச்சாரத்தை சேர்த்து மிங்கிள் பண்ணி இப்போ ஏதாவது அத்தியாவசிய தேவைகளை செஞ்சு முடிக்கலாமாங்கிறது தான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கோச்சார பலன்கள் குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இதெல்லாம் ஆக இந்த மாதிரி பட்டியலிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்போ நடப்பில் தீர்மானிக்கக்கூடியது எதுன்னா திசாபுத்தி அந்த திசாபுத்தியை எதை வைத்து பார்ப்பது என்றால் லக்னத்தை வைத்து
அதே மாதிரி கோட்சார பலன்களை எதை வைத்து பார்க்க வேண்டும் என்றால் ராசியை மையமாக வைத்து. அது தற்காலிகமானது, நிரந்தரம் அல்ல. வீடு கட்டலாமா வேண்டாமா, வண்டி வாங்கலாமா வேண்டாமா, வண்டியை வைக்கலாமா வேண்டாமா, கோச்சார பலன். வேலை மாறலாமா வேண்டாமா. திசாபுத்தி பலன், வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, குழந்தை பெற்றுக்கிறது. அப்போ அதில் சொல்லுவோம், குரு பெயர்ச்சி பலன்களில் இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா, ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருக்குது, இப்போ மறுபடியும் மூணாவது இன்னொரு குழந்தை கிடைக்குமா? ஜோசியக்காரர் சொன்னதை கேட்டு பெற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வருஷம் ஜோசியம் பார்க்கும்பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு மீண்டும் குழந்தை கிடைக்கும் அப்படின்னா, சார் அது தேவை என்றால் அடைவது சார், இந்த வருஷம் வீடு கட்டுவீர்கள், கட்டியாச்சு சார், சரி கம்மன்ட்டுருங்க, சொத்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இன்னொரு வீடு கட்டுங்க. இவர் அந்த கோச்சாரத்தில் சொன்னதுனால போய் இன்னொரு வீட்டை போய் பிடிச்சி கட்டுறன்னு கடனாகி ரெண்டு வீட்டையும் விற்றுவிட்டு வந்தாலுங்களா இருக்கு. கோட்சார பலன்கள் என்பது பர்சன்டேஜையாக நீங்கள் லேசாக தேவைன்னா எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஆஃபீஸ் மாற்றலான் இருக்கேன் உதாரணத்துக்கு, அது வந்து நாம் மாற்றலாமா வேண்டாமா? திசாபதி சொல்லுது அது நல்லா இருக்கு, எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பேங்குது. கோட்சாரம் சொல்லுது சார் ஜென்மத்தில் குரு வந்தனா கொஞ்சம் இடம் மாறுறது நல்லது தானேங்கு. அப்போ என் மனசில் வந்து நான் மாறணுங்கிற எண்ணம் ஏமோ மாறலாம் அப்படிங்கிற கிரீன் சிக்னல் வரும்பொழுது தான் அதை நீங்கள் செய்யணும். அதனால் மகர லக்னத்தில் எத்தனை கோள்கள் இருந்தாலும் அந்த திசா புத்தி எது நடக்கிறது என்பதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். கிரகங்களை மாற்ற முடியாது. எனவே நேர்களே, நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுக்கும் நான் நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.